ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு ஈஸியான சாம்பார் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது மிளகாய் கிள்ளி சாம்பார். ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி இதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறேன். கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இடித்து வச்ச பூண்டு, மிளகாய் கிள்ளி நிறைய தேவை. இந்த சாம்பார் மிளகாய் கிள்ளி நிறைய காஞ்ச மிளகாய். நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து பொடிசாக கிள்ளி கருவேப்பிலை சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்னதாக, அதை நல்லா வதக்கிக்கலாம். போட்டு நல்லா வதக்குனதும் இப்போ நான் 1 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் ஹோம்மேட் சாம்பார் பொடி, நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி இது. இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மற்றபடி வேறு எந்த காரமும் கிடையாது. மிளகாய் கிள்ளி ஃப்ளேவருக்காக சாம்பார் பொடி. சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நான் இதில் வெறும் கொஞ்சோண்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வைக்க போகிறேன். ஏன்னா அந்த மசாலா அந்த அதில் கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கிறதுக்குள்ளே நான் ஆல்ரெடி குக்கரில் பருப்பு, தோரம் பருப்பு, வெறும் பருப்பு கூட எதுவுமே சேர்க்கல, பருப்பை மட்டும் ப்ரெஷர் வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதுவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெறும் சாம்பார், வெறும் பருப்பு மாத்திரம்தான் இருக்குதுல. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா நல்லா சாம்பார் ரெடி. கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு காய்கறி இல்லாமல் ஒரு குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் வைக்கிற சாம்பார் இது. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.